ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் வேர்ல்டு. இங்கே கட்டுக்கடங்காத காலை ஒன்று நான் அடக்கி வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா, சாய்ப்பா இப்போ நம்மளுக்கு நடிச்சு காட்டுவார். ஏ நீ நடிச்சு காமிச்சு, நடிச்சு காமிச்சிங்கல்ல ப்ளீஸ் தங்கோ. சொல்லு சொல்லு சொல்லு. ஆஹா, ஆர்டிஸ்ட் கோளாறு பண்ணுறாரே. முடியாது. எங்கே போட்டிங்க அப்பா? எங்க வர, இங்க வா. என்ன வேணும்னு சொல்லு. எதுக்கு யாரு சண்டை போட்டது? இங்க வா. நீ ஏன் நானா சண்டை போட்டது? இங்க வா. யார் சண்டை போட்டான அப்பா கிட்ட சொல்லு. இங்கேவா. நம்ம எதனா கோபமா சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, உடனே சண்டை போடாதீங்க அப்படிங்கிறது. அவரை நாங்கள் சண்டை போட்டோமா? அடுத்து வந்து நடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தேன் காலையில். நான் ஒரே டைலாக நாலஞ்சு விதமா சொன்னேன், அதே மாதிரி அவனும் சொன்னான். செம அழகா இருந்துச்சு. இப்போ கொஞ்சிறாரு கேமராவை பார்த்த உடனே. இப்போ வந்து ஒரு விளாக் தான், சூப்பரான விளாக் தான் பார்க்க போறோம். பட் ஓப்பனிங்ல நான் ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன், இதை முடிச்சுட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு. அப்புறம் மகி சொன்னாங்க, இந்த மாதிரி சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குப்பா இதை பத்தி, அதனால அதை நான் வீடியோவா எடுத்துக்கிறேன், நீ அதை சொல்லிடுன்னு சொல்லி. சாக் பீஸ் நீ தான் வச்சிருக்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி அடி தங்கமே அங்க உட்காருங்க, அம்மா தர்றேன். அது என்னன்னா, ஆல்ரெடி வந்து பூஜை வீடியோல எல்லாம் சொல்லியிருப்பேன், காலையில எழுந்து சாரி கட்டினா பூஜைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்மளுக்கு. ஆனா அந்த புடவை வந்து அவசர அவசரமா என்னால கட்ட முடியல, சோ நான் ரெடிமேட் சாரி தான் கட்டுறேன் அப்படின்னு தர்றேன்டா. ஒளிச்சு வச்சதை கொடுத்துருவோமா? இந்தாங்க, எனக்கு வேணும், அம்மா கேட்கும் போது கொடுக்கணும், சாப்பிடக்கூடாது. ஸோ அந்த ரெடிமேட் சாரி வந்து நான் லாஸ்டாக ஒரு வீடியோவில் இந்த சாரி கட்டியிருந்தேன். அப்பையும் சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க எப்படி அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து இன்னைக்கு காலையில் ஒரு சாரி கட்டியிருந்தேன், அதுவுமே ரெடிமேட் சாரி தான், அதை நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுலேயுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருக்கீங்க எப்படி அந்த ரெடிமேட் சாரி அப்படி சொல்லிட்டு. நான் சில ஃப்ரெண்ட்ஸுக்கு லிங்க் அனுப்பி விட்டேன், இருந்தாலும் இப்போ நான் ரெடி பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, இப்போ என்கிட்ட இருக்கிற எல்லா சாரியுமே நான் ரெடிமேட் சாரியாக மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். எதுக்குன்னா, இங்கே பாருங்களேன், இன்றைக்கு காலையில் நான் இதை தான் கட்டினேன். இந்த சாரி வந்து கட்டினா குண்டாக தெரியும். ரெடிமேட் சாரியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் சொல்கிறோம் பாருங்களேன். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணிக்குவீங்க, அதுக்கு வந்து மிஷின்லாம் தேவையில்லை, கையிலேயே செஞ்சுக்கலாம். நான் அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு எடுக்கிற பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு பிளேட்டு வந்து கொஞ்சம் பெருசாக வைங்க. அதுக்கப்புறம் வர பிளேட்டெல்லாம் நீங்கள் நார்மலாக வச்சுக்கோங்க. அது மட்டும் அந்த வீடியோவில் நான் சொல்ல மறந்துட்டேன்னா என்னென்னு தெரியல, அதுக்காக இப்போ சொல்கிறேன். ஸோ இது வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷார்ட்டாக இருக்கோம், இப்போ நான் ஷார்ட்டாக தான் இருக்கேன், நான் ஷார்ட்டாக இருக்கேன். இந்த மாதிரி சாரீலாம் பார்த்தீங்கன்னா ஹைட் இருக்குது, அப்போ ஹைட்டாக இருக்கிற சாரியை வந்து நம்ம பிளேட் வச்சுட்டு உள்ளே சொருகுவோம் பார்த்தீங்களா, இவ்வளோ துணி சொருகுவோம். அந்த சொருகிறது ஒல்லியாக இருந்துட்டா பரவாயில்ல, நம்ம பாடி இது ஸ்ட்ரக்சரு குண்டாக இருக்கும். திரும்ப திரும்ப பேசுற நீ, எந்த பானை எந்த பானை? அம்மா அதை மட்டும் எடுத்துக்கிடுறா, இதாடா. சரி போயிட்டு வா, பாய் 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 டாட்டா, see you. சோ அந்த மாதிரி நம்ம வெயிட்டா இருந்தோம் அப்படின்னா அந்த புடவையும் சேர்த்து சொருகும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் குண்டா தெரியும், இடையில எத்தனை வாட்டி வராம பாருங்க, வயிறு இருக்கிற மாதிரி தெரியும். இப்ப இது நம்ம ரெடிமேட் சாரி என்ன பண்றோம், கரெக்டா நம்மளுடைய ஹைட் அப்படி இல்லைன்னா நீங்க ஹீல்ஸ் செப்பல் போடும் போது தான் புடவை கட்டுவீங்க அப்படின்னா அந்த ஹைட் வச்சு நம்ம வெட்டிடுறோம். வெட்டினதுக்கு அப்புறம் நம்ம தைக்கிறதுனால வயிறு குண்டா தெரியாது, சூப்பரா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ஒரு சாரியை கட்டும் போது ரொம்ப பார்த்து 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 கட்டுனாதான் பின்பக்கம்லாம் அப்படியே அழகாக தெரியும் பார்க்கறதுக்கு. நம்ம கொஞ்சம் ஏன்னா தானே கட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவசரத்துக்கு பின்னாடிலாம் ஒரு மாதிரி லூஸாக அசிங்கமாக இருக்கும் புடவை கட்டும் போது. ஆனால் இந்த ரெடிமேட் சாரி எப்படி இருக்குன்னா, நம்ம அதை கட்டிட்டு முந்தானை மட்டும் பிளீட்டு பட்டு தம்பியை கூட்டிட்டு போங்கடா, முந்தானை மட்டும்தான் பிளீட்டு வைக்க போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து பின்னாடியெல்லாம் குண்டா இல்லாம பாக்குறதுக்கு அப்படியே அழகா நீட் லுக்கா இருக்கு, சூப்பரா இருக்குது. சோ இத்தனை பெனிஃபிட் இருக்கா. இன்னொரு ஒரு பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, இப்ப நான்லாம் என்னைக்காவது புடவை கட்டுறாள், எனக்கே இந்த ரெடிமேட் சாரி தான் வந்து இதுவா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்ப டெய்லி வேலைக்கு வந்து புடவை தான் கட்டணும் அப்படின்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்
தாராளமாக இதை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சாரி ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் தச்சிடலாம். நீங்கள் தச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா காலையில் அவசரமாக நீங்கள் கட்ட வேண்டியதே இல்லை. எடுத்தமா இன்ஸ்கர்ட்டும் இதுலேயே சேர்த்து தைக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இன்ஸ்கர்ட் சேர்த்து தைக்கிறதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் துணி வாங்குறதா இருக்கு. அதனால வெறும் சாரியை மட்டும் தைச்சிட்டு இன்ஸ்கர்ட் வந்து நான் தனியாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இன்ஸ்கர்ட் மட்டும் கட்டிட்டு டக்குன்னு இப்படி எடுத்தமா கொக்கியை போட்டோமா ஒன் சைடாக விடுறீங்களா இல்லை ப்ளீட் வைக்கிறீங்களோ இந்த முந்தானம் அதை மட்டும் பண்ணால் பக்காவாக நீங்கள் வந்து அப்படியே அயன் பண்ணி கட்டின மாதிரி அந்த புடவை லுக்கு இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால தான் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா டெய்லி ஒரு சாரியாக தைக்க போகிறேன். ஸோ இந்த சாரி தான் நான் மாடலுக்கு எங்கள் மாமியார் என்னை கொடுத்தாங்க இந்த புடவை. ஸோ இந்த புடவை தான் மாடலுக்கு வச்சுக்கிட்டேன். அதை பார்த்து இதை ரெடி பண்ணேன், இதை பார்த்து இதை ரெடி பண்ணேன். பா பள்ளி நினச்சிட்டேன். இந்த பாருங்க, இதோ இப்படி ப்ளீட்டு முன்னாடி வச்சிட்டோமா என்ன பண்ணாலும் களையாது. இதை போட்டுட்டு நீங்கள் எப்படி ஓடுனாலும் களையாது. இன்னொன்று, இப்போ சாரி கட்டும் போது எனக்கு இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து நடக்கும் போது ரெண்டு காலுக்கு இடையில போய் இந்த பாவாடை சுருளுதா இல்லை புடவை சுருளுதானே எனக்கு தெரியாது. அப்படியே சுருண்டுக்கிட்டு ஒரு மாதிரி தடுக்கும் நடக்கும் போது. பட் இது எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. புடவை கட்டின ஃபீலே இல்லை. எவ்வளோ பாராட்டிட்டேன் பாருங்கள், அந்த அளவுக்கு எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த புடவையுடைய எக்ஸ்ட்ரா துணியை ஹைட்டை நம்ம வெட்டுவோம்ல, அந்த துணியை வச்சே இங்கே வந்து அந்த கொக்கியை மாட்டுறதுக்கான இது கொடுத்துட்டேன். அந்த லூஃப் லூஃபா லூப்பா லூப் கொடுத்துட்டேன் நான் இங்கே. அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வந்தோம்னா நம்ம பேண்ட்டுக்கு ஜென்ஸுக்கு வந்து கொக்கி வைப்பாங்க. அந்த இது பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ப்ளீட்டுடைய ஆரம்பம் இங்கே இப்படி வச்சாச்சுன்னா உண்மையாகவே சொல்கிறேன், இதை நீங்கள் தச்சு கட்டி பாருங்கள், அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நான் எந்த சாரி எடுத்து பண்ணுறேன்னா, இனிமேல் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற சாரி எல்லாம் ரெடிமேடாக மாற்றிக்கலான்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா என்னையே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கழுவி ஊற்றுறீங்களா, அது எப்படி ஊரே புடவை கட்டுது உனக்கு மட்டும் கட்ட முடியலையான்னு. சரி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எடுத்து மாட்டினோமா டப்புன்னு இப்படி போட்டோமா போயிட்டே இருக்கலாம் அப்படி சொல்லி. ஸோ அதனால் நான் இதை முக்கால்வாசி வெட்டிட்டேன். மா பாதி இதை பாருங்கள், இவ்வளோ துணி வெட்டிட்டேன். இப்போ மீதி காட்டுறேன் உங்களுக்கு. சட்டனை சிம்பிளாக சொல்லிடுறேன், நம்மளுடைய ஹைட் மெஷர்மெண்ட் வேணும். கரெக்டாக எங்கே நீங்கள் புடவை கட்டுவீங்களோ அதுலேருந்து கால் வரைக்கும், அதுலேருந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு நீங்கள் துணி விடணும். மீதி இருக்கிற துணியை வெட்டிடணும் சரிங்களா. இப்போ நான் அந்த மாதிரி தான் வெட்டுறேன். இப்போ இந்த மீதி இருக்கிற துணியை கரெக்டாக எது வரைக்கும் தெரியுமா வெட்டணும், நம்ம முந்தானையை பின்னாடி போட்டு எது வரைக்கும் கீழே முந்தானை நம்மளுக்கு தொங்கணுமோ அந்த ஹைட்டை பார்த்து இங்கேருந்து இப்படியே சுற்றி கொண்டு வந்து புடவை இங்கே வச்சு கரெக்டாக வயிற்றுடைய அந்த நடுப்பக்கத்தில் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கணும். அது வரைக்கும் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வெட்டணும். ஸோ நான் அது மாதிரி இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன், என்னுடைய ஹைட்டு ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சு அப்படி இல்லைனா 3 இன்ச் கூட விடலாம். மீதி இருக்கிற துணியை மட்டும் நான் கட் பண்ணுறேன். அதுவும் நம்ம இந்த பட்டு சாரி காட்டன் சாரியெலாம் கட்டும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி மொத்தமாக துணியை உள்ளே சொருகும் போது வயிறு நல்லா பெருசாக தெரியும். அதுவே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். யாராவது நம்மளுக்கு பார்க்கும்போது மாசமாக இருக்கேன்னு வேறு கேட்பாங்க வேணும்னுமே. அதனால் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறது சூப்பர். நான் இந்த சாரியை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கட்டி காட்டுறேன் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி காலையில் சரண்யா பார்த்துட்டு அதுக்கே ஆசை வந்துருச்சு, அக்கா ஏன் போடவே இது மாதிரி தச்சுக்கலாம்க்கா அப்படி சொல்லி. அயன் பண்ணி கட்டின மாதிரி ஒரு நீட் லுக் இருக்கும். அதனால தான் கண்டிப்பாக போகணும். நைட்டு சீக்கிரம் தூங்கிட்டு காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு என்ன பாருங்க சார், ப்ரஷ் பண்ணணும், குளிக்கணும், ஸ்கூலுக்கு பேசாமல் போயிடணும். புரியுதா? குளிக்கணும், ஸ்கூலுக்கு அடுத்து ஸ்கூலுக்கு போகணும். எதுக்கு பேண்ட்டை போடு, பேண்ட்டை போடு, நீ ஃபஸ்ட்டு நீ பேண்ட்டை போடு. ஏன் உனக்கு ஸ்கூல் போக பிடிக்கல? நீ ஏன் ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்ற? உள்ள போக மாட்டீங்கதா? சட்டைக்குள்ள உழைச்சி வச்சுட்டா. இதை எடுத்து கொடுத்துடலாம் அர்ஜித்துக்கு. அர்ஜித்துக்கு கொடுத்துடலாம். உன் தம்பி தானே கொடுத்துரு. ஏன் விக்கல் வேற வந்துருச்சு பிள்ளைக்கு. சரி பேண்ட் போடு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா துணியை நான் வெட்டிடுவேன். வெட்டினதுக்கு அப்புறமா இந்த மார்க் இருக்குல்ல, இந்த மார்க் தான் இதுக்கு அப்புறம் வர்றதா என்னுடைய ஒரிஜினல் ஹைட்டு. இந்த துணியை நான் இப்படி உள்ள மடிச்சு தச்சிருவேன்.
சரி இப்ப வெட்டும் போதே நம்ம என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க இது வந்து கரெக்டா எனக்கு எவ்வளவு முந்தான தேவையோ அந்த அளவுக்கு இது கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரி சோ என்ன பண்ண போறேன்னா இப்படியே இது வரைக்கும் நான் வெட்ட போறேன் தோ யாருங்க நான் உங்ககிட்ட சண்டை போட்டேனா நான் எப்படா சண்டை போட சும்மா இருக்கிற ஒம்பளுத்துட்டு சோ இந்த மாதிரி வெட்டிட்டேன் இப்போ இதை எப்படி நான் தைப்பேன் அப்படின்னா இப்போ இந்த எக்ஸ்ட்ரா துணி இருக்கு பாருங்க இதை தான் நம்ம வந்து இப்படி ஒரு மடித்து இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இப்படி ஒரு மடிப்பு மடிச்சிருவோம் அப்போ இந்த துணி உள்ளே போயிடும் இப்போ இந்த துணி இருக்கு பார்த்தீங்களா இது வந்து என்ன பண்ணோன்னா இப்படி தைச்சதுக்கப்புறம் இப்படி திருப்பி போட்டுட்டு இப்படி 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 வச்சு தைக்கணும் அப்போ நம்ம புடவை கட்டும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல இப்படி வரும் இந்த இடத்துல இப்படி வரும் கரெக்டாக ஸோ அந்த மாதிரி தான் அதனால் நான் இந்த ரெடிமேட் சாரியோடைய இது லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஷின் வேண்டாம் கை ஊசியை கொஞ்சம் பெரிய ஊசியாக வச்சு நம்ம இந்த ப்ளீட் எல்லாமே தச்சுக்கலாம் இன்னொன்று வந்து இதில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு டவுட் என்னென்னா இது எப்படி மடிக்கிறது ரெடிமேட் சாரியை அப்படின்னு சொல்லி நான் மடித்து உங்களுக்கு காட்டுறேன் இன்னும் ஒரு சிலருக்கு என்ன டவுட்டுனா இதை எப்படி துவைக்கிறது அப்படி சொல்லி நம்ம வந்து மிஷினில் வச்சு தச்சிடுறோம் அதனால அதுக்கப்புறம் நீங்கள் துவைக்கிறது வந்து அது ஃபஸ்ட்டு கஷ்டமே கிடையாது நீங்கள் மிஷினில் வாஷிங் மிஷினில் போடுவீங்கன்னா அப்படியே தூக்கி போடுங்க இல்லை கையில் துவைப்பீங்க அப்படின்னா லைட்டாக நம்ம கசக்கி துவைக்க போகிறோம் அவ்வளோதான் இந்த நம்ம முன்னாடி ப்ளீட் வச்சு தைக்கிறோம் பார்த்தீங்களா அதில் தான் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு டவுட்டு எப்படி அதை துவைக்கிறதுன்னு சொல்லி இதோ இந்த ப்ளீட்டு இந்த ப்ளீட் வந்து ஸோ இந்த இடுக்கில் நம்மளுக்கு அழுக்காகாது அப்படியே ஏதோ ஒரு கரப்பட்டுச்சுனாலும் நீங்கள் இப்படி ஈஸியாக ஒவ்வொரு ப்ளீட்டையும் இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் துவைச்சிக்க முடியும் ஆனால் இதை பற்றிலாம் கவலையப்படாதீங்க சூப்பராக இருக்கும் நம்ம கையிலையும் கும்மி போட்டுக்கலாம் மிஷின்லையும் போட்டுக்கலாம் அது இப்போ இதை எப்படி மடிக்கிறதுன்னு நான் சொல்லி காட்டுறேன் ரொம்ப ஈஸி இங்கே பாருங்க இதுதான் அந்த நம்ம ஸ்டார்டிங்கில் இங்கே வைக்கிறோம்ல இது இதை நான் உங்களுக்கு கட்டியே காமிச்சிடறேன் பாருங்க இங்கே வந்து அந்த ஊக் மாட்டுற லூப் இருக்கா ஆ வைங்க வரேன் இங்கே கொக்கி இருக்கு ரெண்டு சைடு இருக்கும் கொக்கியே மாட்டியாச்சு கொக்கி மாட்டியாச்சு இது நம்மளுடைய முந்தானை அப்படியே எடுத்து ஒன் சைடாக நீங்கள் போடுறதுனால இப்படி போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் நம்ம புடவை கட்டியே முடிச்சாச்சு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் அப்படி உங்களுக்கு ப்ளீட்டு வேணும்னா நீங்கள் ப்ளீட்டு வச்சு கட்டிக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சுது புடவை கட்டுற வேலையும் முடிஞ்சுது ஸோ இதை எப்படி மடிக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி இப்போ நம்ம புடவை கட்டும்போது கலண்டு விழுந்துருமோன்ற இந்த மாதிரி பயத்துலலாம் பாவாடை உள் பாவாடையை போட்டு இறுக்கி கட்டி அந்த இடுப்போட இது பார்த்தீங்கன்னா அப்படியே பதிஞ்சு போயிடும் அந்த நாடா இது ஆனால் இந்த சாரீக்கு நீங்கள் எப்படி தெரியுமா கட்டலாம் நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன் சும்மா நீங்கள் நார்மலாக ஒரு லெகிங்ஸில் நான் இன்ஸ்கர்ட் தச்சு காமிச்சிருப்பேன் அது வந்து ஃபிட்டாக இருக்கும் அது மாதிரி சும்மா இப்போ ஒரு பேண்ட் மாட்டுற மாதிரி மாட்டிட்டு இதை நீங்கள் போட்டுக்கலாம் அந்த மாதிரி நம்மளுக்கு இடுப்பை வந்து அறுக்காது ஸோ இது எப்படி மடிக்கிறது சொல்கிறேன் இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் எப்போவும் போல பிடிச்சிக்கோங்க அப்படியே இந்த முந்தானை வரைக்கும் வந்துருங்க இப்படி எப்படி சாரீ மடிப்போமோ அதே தான் ஸோ ரெண்டு இதையும் ஒன்றா சேர்த்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கணும் ஏன் அப்படின்னா மொத்தமாக இங்கே ஒரு வெயிட் இருக்குது நம்மளுக்கு ப்ளீட்டு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிடிச்சிக்கணும் இதோ இப்படி சமமாக வச்சு வச்சு இப்படி பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் அந்த ப்ளீட் ஏரியாவில் மட்டும் இப்போ என்னென்னா இந்த ரெண்டையும் இப்படி ஒன்று சேர்த்துட்டு இந்த ப்ளீட் ஏரியா வெயிட்டாக இருக்குல்ல அதை இப்படி பிடிச்சிக்கோங்க இதோ கரெக்டாக அந்த நாலு துணியும் இப்படி நீங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வரும் அவ்வளோதானா இப்போ இது ரெண்டையும் நம்ம எப்படி ஒரு சாரியை மடிப்போமோ சேம் அதே தான் இப்போ இப்படி இதுக்குள்ளே நம்ம ப்ளவுஸை வச்சு அப்படியே மடிச்சிட வேண்டியது தான் அவ்வளோதான் ஸோ நார்மலாக எப்படி நீங்கள் ஒரு சாரியை மடிப்பீங்களோ அதே தான் இதுக்கும் முடிஞ்சுது இதோ அவ்வளோதான் மடிச்சிட்டேன் ஸோ இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த சாரியில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது இந்த சாரியில் அதனால் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏ அப்பா என்னடா கிரில்டு சிக்கனை தூக்கிட்டு போகிற மாதிரி போகிறேன் அதனால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து கொசு கடிக்குது வேறு கதவு மூடுறோம் அச்சு வேணாம் தங்கம் கத்திரி கொடுக்கக்கூடாது குத்திரும் கையில் நான் லெகிங்ஸில் என்னடா ஏ இங்க பாரு ஜானி ஜானியாஸ் பாப்பா சொல்லிட்டு வாங்கிட்டு போ அப்ப போய் அந்த ஜானி ஜானி ஆ ஏன் முடியாது
கொடுக்க மாட்டேன் கை வெட்டிடும் எவ்வளவு அடம் பிடிக்கிறான் பாருங்க இருறா கொசு கடிக்குது வேற சும்மாறா சோ நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரெடிமேட் சாரி எப்படி ரெடி பண்றது அது கூடவே நம்மளுடைய ஓல்டு லெகிங்ஸ் லெகிங்ஸ் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு அந்த ரெண்டு கால் ஜாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சீக்கிரமா விட்டு போயிடும் கிழிஞ்சு போயிடும் அதனால அந்த கிழிஞ்சு போன லெகிங்ஸை வச்சு எப்படி நம்ம இன்ஸ்கர்ட் ரெடி பண்றது ஷேப் வார் எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் அது ரெண்டுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ஸோ இப்போ இந்த ரெடிமேட் சாரி பத்தி இருந்த டவுட் எல்லாமே நான் கிளியர் பண்ணிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க